தென்னியும் குறையாமல் பேசக்கூடியவர். அதனால தான் காங்கிரஸ் அப்படியே கிடக்கிறது. அந்த கழகத்தில் இருப்பதே ஒரு பெரிய தியாகம். எந்த பதவியும் கிடையாதுன்றான், அப்போ அதுலேயே இருக்கணும். பதவியும் கிடையாது, கடவுளும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இந்த கட்சியில் தான் இருக்கையா? மிஸ்டர் மிஸ்டர் ஏகதர்சிகன், எங்களுக்கு டிஎம்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நேற்று அவர் பேசினாலே தலைமுருகன் மோச மோசம் எங்களுக்கு பிடிக்காது. தத்து புத்தம் பேச நாங்கள் தத்து புத்தம் பேசுகிறேன். இல்லை என்ன பிராமணர்களை பற்றி சொல்லலாமோ? பிராமணர் என்ன என்ன போயிடும், என்ன பண்ணிக்கலாம்? பெரியவர் தானே, அவர் சாமியார் தானே. இந்த மாதிரி தத்து புத்தம் பண்ணலாமா, பொண்ணுங்களை கூட்டு வரலாமான்னு என்ன தப்புண்ணே? எங்களை பொண்ணே பகவான் செய்யலையா, கிருஷ்ணபரப்பா பதினாலாயிரம் கோடி சொல்லலையா, அப்படி பொண்ணு கொடுக்க சொல்றா. சரி, ஏதோ பொண்ணுங்க தான் சரி போயிட்டார், கொலை பண்ணலாமா அப்படின்னு. அது என்ன தப்புண்ணே? துஷனுக்கு சுசபரிகாரம், பொண்ணுங்களை கொலையா இப்பேற்பட்ட கூட்டம் இருக்கிற வரையில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இருந்தே தீரும். அப்படி கிடைச்சே போடாத ஒருத்தி, எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு போறா கோர்ட்டுக்கு. இங்க இருக்க ஜட்ஜி ஆகுது அப்ளிகேஷன் போட்டியான்னு கேட்கல, அங்க ஜாதியும் வரைக்குது அவ்வளோ. சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்கல. அண்ணா பெயரை சொல்லுகிறோம், பெரியாரை சொல்லுகிறோம், மட்டும்தான் இங்க ஆட்சிக்கு வர முடியும். என்னை அழைத்து வர்றதுக்காக வந்த தாயகம் கவி எங்கே கூட்டம் என்று கேட்டேன். ஏதோ எனக்கு புரியாத இடத்துக்கு சொல்வதை போல் டவுட்டுன்னு போக வேண்டும், அப்படி வர வேண்டும், இப்படிதான் டவுன்ல இருந்து எங்க கூட்டம் கடைசியாக சொன்னேன், ஓட்டேரின்னு. ஓட்டேரிக்கு முன்னால சுடுகாடு இருக்குமா தெரியுமா? அங்கதானே, அங்கதானே மைனர் மாசு வீட்டுக்கு பின்னாலே முன்னாடியானே. ஏய், இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லா காலேஜில் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு படிச்சிருக்கேன். நான் எத்தனை கூட்டங்கள் பகுதியில் பேசியிருப்பேன், இவ்வளவு காலத்தில் வாக்குகளை கேட்டிருப்பேன், எனக்கு தெரியாத இடமே கிடையாது. இப்படின்னு எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? இளம் வயதில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்ப இருக்கிறது தான் ஞாபகம் இல்லை அப்படின்னு காட்டுறேன். எனக்கு வந்து பார்த்தா கூட்டத்தை எனக்கு தெரியும். நான் 1960-61 பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது முதல் முதலாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஜெயலட்சுமிபுரம் என்ற இடத்தில் கார்பரேஷன் தொழிலே முதல் முதலாக நான் பேச ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலமும் தமிழ்நாட்டில் நான் பேசாத ஊர்கள் இல்லை, பேசாத மாநாடு இல்லை, போகாத ஜெயில் இல்லை, போராத வழக்கில் எல்லாம் சாத்திருத்தம். ஆனால் யார் யார் கூட்டம் போட்டால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். கண்ணுக்கு நிறைய கூட்டம் அமைந்திருப்பது சேகர்பாபு போடுகிற கூட்டத்தை மட்டும்தான். அதுக்கு ஒரு கலை வேணும், ஒரு கலை வேணும். கலை ஞானம் உள்ளவன் தான் அது செய்ய முடியும். நான் இந்த ஊரில் மட்டும் பேசலை, அவரை நான் பாராட்டுவதற்கு காரணம் அவர் ஒன்றும் எனக்கு மனதில் வழி கூடுற. ஆனால் பாராட்ட வேண்டியதை பாராட்ட விட்டால் உழைப்பவனுக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி போய்விடும். பாபுஜியுடைய திறமை அது. எந்த இடத்திலும் போனவே கூட்டம் சோறு போனதாக கிடையாது. அத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த ஒன்று வல்லவனாக இருக்கவர். கூட்டம் நடத்துவதில் மட்டும் வல்லவன் அல்ல, ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அறநிலையத்துறை அமைச்சரும் செய்யாத காரியத்தை செய்து புகழேணியில் ஏறி இருக்கார். எனக்கு பக்தோச்சரம் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் தெரியும், நான் அவர் நெடுஞ்செழி என்ற போதும் தெரியும், அதற்கு பின்னால் போக தெரியும். ஆனால் கொள்கைகள் ஒரு வகைப்பட்டாலும் எனக்கோ அருள்மொழிக்கோ அதற்கு வேறுபாடு கொள்கை உண்டு, ஆனால் அவருக்கு அதே கொள்கை உண்டு. எனவே நனைந்த ஆட்டுக்கு நரி வகுத்துகிற போல அவரே பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாராட்டத்தக்க வகையில் அறநிலையத்துறையில் பணியாற்றுவதை பார்த்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். அதிலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கோயில் கும்பாபிஷேகம்
இதிலிருந்து கொண்டு வர தள்ளியும் வெள்ள முருகன் பக்கம் கொண்டு வந்துட்டார் பக்திய. தமிழ் கடவுள் முருகன் தான், அது நம்ம கடவுள். நாங்க அந்த காலத்தை கேட்போம், ஏன்னா கலைஞர்கிட்ட கேட்போம், நம்ம கூட ஒரே ஒரு கடவுள் முருக கடவுள் வச்சிருந்தா எப்படி இருக்கும் கேட்டார். அது ஒன்பது முருகன் ஆயிருப்பேன் அண்ணன், அதே மாதிரி போயிட்டு. ஆனால் எனவே பாபுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த இடத்துல நம்முடைய பீட் வால்போன்ஸ் அவர்கள், நான் சட்டமன்றத்தில் அவர் பேச்சை கேட்டிருக்கிறேன், கல்லூரிகளில் சில நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன், காரணம் எனக்கு பின்னால் வந்து வரும். ஆனால் இன்றைக்கு அவர் பேசியதை பார்த்து எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த திராவிட இயக்க மாநாட்டில் நின்று பேசணும்னு சொல்றார். இதுக்கு தான் நாங்கள் அப்பவே கூப்பிட்டோம், காலேஜ் படிக்கும்போது வாங்கணும், டூ லேட் ஆயிப்போச்சு. இவர் திருத்தணும்னு பார்த்தோம், லா காலேஜில் இவர் சேர்மேனுக்கு நின்னார். இவர் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேசுவார், அங்கே ஒரு இங்கிலீஷ் பேட்டி ஓட்டு கேட்கலாம். இவர் யாரா தோக்கடிக்கிறது முடியும்னு எங்களுக்கு தெரியல, எவனே கண்டுபிடிச்சோம். அப்போதான் வர முடிஞ்சான் கிடைச்சாங்க, இங்கிலீஷ் பேச தெரியுமா, தெரியும் கூப்பிடுறாங்க, விட்டு போட்டு விட்டோம். ஜெயிச்சுட்டார் இவர், சரி வருவான்னு பார்த்தோம். சட்டசபைக்கு வந்தார், பிறகு நானும் அவரும் 71 ஒரு சட்டசபையில் இருந்தோம். இன்றைய வரையில் நட்புக்கு ஒரு இலக்கணமாக திகழக்கூடியவர் நம்முடைய பீட்டர். சட்டமன்றத்தில் பேசும்போது கூட கண்ணியம் குறையாமல் பேசக்கூடியவர், அதனால்தான் காங்கிரஸ் அப்படியே கிடக்கிறார். ஆகையினால் அவர் சொன்னார், மனம் திருந்தி மன மகிழ்ச்சியோடு சொன்னார், நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எனக்கு நல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எங்கள் மேடையை அரவணைத்துக் கொள்ளும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இங்கே அருள்மொழி அவர்கள் பேசினார்கள். அருள்மொழி அவர்கள் நிறைய படிப்பாளி, சுய சிந்தனையாளர், பேசுகிற பேசும்போது எதையும் சிந்தித்து அதை தன்மயமாக்கிக் கொண்டு பிறகு அந்த கருத்துக்கு ஒரு உருவேற்றி சொல்கின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் அருள்மொழி அவர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் முதன் முதலாக அவரை வேலூர் கோட்டை மைதானத்தில் கலைஞர் வருவதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் பேசவிட்டோம். கலைஞர் வந்தபோது கொஞ்ச நேரம் பேசினார். அப்பொழுதே கலைஞர் கேட்டார், இது யார் என்று கேட்டு அவருடைய தவிர்த்து அந்த அவருடைய பிரதர் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறார் வாட்டர் போர்டு சொல்லி தெரிவித்தோம். அன்றைக்கு அப்போ வந்து ஒரு அப்போ வண்டியில் கார்ல வந்து வேலூரில் வந்து சொன்னார், இந்த பொண்ணு அது சொன்ன வார்த்தை தான், எதையும் சிந்தித்து பேசுகிறார், இவளெல்லாம் நம்ம கட்சியில் இருக்கணும் யான்னார். ஆனால் இது வராது, ட்ரெஸ்ஸே வராது நம்ம. ஆனாலும் என்னுடைய பெருமதிப்புக்குரியவர், என் நிலையிலும் தன் நிலைமை தாழாமல், தான் பதவிக்கு பட்டத்துக்கு அல்ல இந்த சமுதாயத்தை ஆற்றுகிற தொண்டில் லட்சத்தில் ஒருவராக நான் இருப்பதை கூட பெருமையாக கருதுகிறேன் என்று பணியாற்றி வருகிறவர். அந்த கழகத்தில் இருப்பதே ஒரு பெரிய தியாகம், எந்த பதவியும் கிடையாதுன்றான், அப்போ அதுவே இருக்கணும். பதவியும் கிடையாது, கடவுளும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்போ என்ன பண்ணும், இந்த கட்சியில் தான் இருக்கையா, இது எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க. ஆகையினால் அவர் இங்கே பேசினார், அவருக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு அருமையான தொடர், திராவிட தத்துவம் தீராத லட்சியம், கரெக்டாக போட்டாங்க. இந்த திராவிட தத்துவன்றது என்றைக்குமே தீராது. என்றைக்கு தீரும் தெரியுமா? மூட நம்பிக்கை ஒழிந்த பிறகு, சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு போன பிறகு, புராண அங்காடிகள் எல்லாம் ஒழிந்ததற்கு பிறகு, ஆண்டான் அடிமை ஒழிந்ததற்கு பிறகு, சுயமரியாதை தலை துவங்கியதற்கு பிறகு, சீர்திருத்த கருத்துக்கள் மனிதனுக்கு பிறகு, இப்படியெல்லாம் வந்த பிறகுதான் இந்த தத்துவம் ஓயும். ஆனால் இது அப்பொழுது விதவிதமாக வடிவம் எடுத்துக் கொண்டிருக்கும். தியாகத்திற்கு இருக்கிற கருத்துக்கள் எல்லாம்
மிக எதிர்ப்பு எதிர்ப்பாக வந்து கொண்டே இருக்கும். முன்பெல்லாம் நமக்கு நேரடியாக எதிர்ப்பார்கள், ஆனால் சில நேரங்களில் நம்மை சீஞ்சி விட்டு பார்ப்பார்கள். அன்றைக்கு நான் சைலாப்பேட்டை அந்த பொதுக்கூட்டத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னேன். மத்திய சர்க்காரில் ஒரு கமிட்டி போட்டிருக்கான், ஷார்ட்டா சொல்ற கமிட்டி போட்டிருக்கான். அந்த கமிட்டி எதுக்குடான்னு கேட்டான். இந்தியாவினுடைய வரலாற்றை ரீரைட் மறுது, அதை பத்தி மறுபடியும் எழுதுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய சரித்திரம் சரியில்லைன்றான், அதை மாத்தி எழுதணும்ன்றான். அதுக்காக ஒரு 19 பேர் கமிட்டி போட்டாங்க. 19 பேர்ல 3 பேர் கவர்மெண்ட் அபிஷியல், மிச்சம் இருக்கிற பூரா எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி. அவ்வாறே போட்டான். அங்கதான் சொல்றேன், மற்றவர் பூரா பிராமணே போட்டான், வேற ஜாதியே கிடையாது இந்தியாவில். அந்த கமிட்டியில போடுறதுக்கு பிராமணியே போட்டான். அப்போ ஒரு ஆள் பத்த அவருக்கு தேடி பார்த்தான். இன்னொருத்தர், இந்த பிராமணருக்குடைய சங்கத்தில் இங்க சங்கம் இருக்கு, கனடா ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, அவனை பிடிச்சி இங்க போட்டான். ஆக அந்த 17 பேரில் 3 பேர் நீங்களாக, மற்ற அத்தனை பேரும் பிராமணர்களாகவே இருக்கிறார். என்றைக்கு இது? இது என்ன இயர்? 2024. என்றைக்கு பையா துவக்கினாரோ அன்றையிலிருந்து பார்த்தால் கூட இன்னும் இந்த சனியன் ஒழியவே இல்லை. இவ்வளவு செய்திருக்கிறோம். நேற்றைய கூட்டங்கள் டிவியில் பார்த்துருக்காங்க. பிறகு ஜெகத் ரசிகன் மறுநாள் வாக்கிங் போயிருக்கார். அவர் தெரிஞ்ச ஒரு ஐயர், வாங்க காஃபி சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு போயிட்டு இருக்கார். காஃபி சாப்பிட்ட பிறகு சொன்னாங்கன்னா, மிஸ்டர் மிஸ்டர் ஜெகத் ரசிகன், எங்களுக்கு டிஎம்கே ரொம்ப பிடிக்கும், ஆனா நேற்று அவர் பேசினாங்க தரி மருகன் மோசம் மோசம், எங்களுக்கு பிடிக்காது, தத்து புத்தம் பேச, நான் தத்து புத்தம் பேசுறேன். இல்லை என்ன பிராமணர்களை பற்றி சொல்லலாமோ, பிராமணர்கள் என்ன என்ன போயிடும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க தப்பே பண்ணாலும் ஒத்துக்குவாங்க. ஒரு தடவை ராசிக சொசைட்டியில் வாக்கிங் போவேன், நிறைய வருவாங்க, மாமிகள் தான் நிறைய வருவாங்க, ஆம்பளை எல்லாம் வருவாங்க. ஒரு நாள் சீக்கிரம் தான் ஒரு மாமி தலைமையில செத்த நின்னுமோ சொல்லு, மாமி நீ பண்றது ரொம்ப நல்லாவே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்ன பண்றது கேட்கறேன், உங்க ஆட்சி பண்றதுக்கு உங்க கட்சி பண்றது நல்லா இருக்கா, என்ன சொல்லு தருவேன், நம்ம பெரியவாரா கொண்டு போயிட்டு வெறும்பு ஜெயில வச்சாலே நியாயமா? இது நாங்க பண்ணலம்மா, உங்க மாட்டு பொண்ணு பண்ணியிருக்கா, அவதான் பிரசிமிஸ்டர் அவதான் உள்ள வச்சா, நாங்க இல்லை என்ன. உடனே நிறுத்தி சொல்லாவிட்ட, எனக்கு என்னமோ சித்ரா, நேற்று இருந்தே தூக்கமே இல்லை, பெரியவா என்ன பண்ணிருக்கா தெரியுமா, ஏதோ விஷம் குத்துலாம் முடிச்சுட்டு இருந்திருக்கா. பாவம்னு மாமி, நான் ஒண்ணு கேட்கறேன், பெரியவர் தானே அவரு, சாமியார் தானே, இந்த மாதிரி தத்து புத்துன்னு பண்ணலாமா, பொண்ணுங்க கொண்டு வரலாமா, என்ன தப்புண்ணே, எங்க பொண்ணு பகவான் செய்யலையா, கிருஷ்ண பகவான் அப்படின்னு கோபி சொல்லலையா, அப்படி பொண்ணு கொண்டு சொல்றா, சரி ஏதோ பொண்ணுங்க தான் சரி போயிட்டாரு, கொலை பண்ணலாமா அப்படின்னு. அது என்ன தப்புண்ணே, துஷனுக்கு சுசபரிகாரம், பொண்ணுங்க கொலையா, நான் கொலையா சொல்றா, ஆக அதுவே சம்பந்தம் சொல்றா. இப்பேற்பட்ட கூட்டம் இருக்கிற வரையில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இருந்தே தீரும். எப்படியாவது வரைப்பார். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லி கேளுங்க, நமக்கு போராடி கீராடி அந்த காலத்தில் முதலி மொழியார் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஜியோ போட்டு நம்ம கலா காலேஜில் சேரத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ரொட்டேஷன் அதுக்கு என்ன சொல்றோம் பிரயத்தம் கொண்டு வந்து ஏதோ நம்ம மூணு பிள்ளைகள் தத்தி புத்தின்னு உள்ள போச்சு. ஒரு பொண்ணு என்ன பண்ண திடீர்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டான். என்ன கேஸ் என்னன்னு விசாரித்தார். நான் பிராமணத்தி, இந்த மாதிரி வகுப்பு வாரி பிரித்து முடித்து ஜாதிக்கு வழக்கப்படி பொறுக்கிறதுனால எனக்கு வர வேண்டிய சீட்டு வராமல் போயிடுச்சு, இதை நீங்கள் தான் நியாயம் பண்ணணும்னா. அவளுக்கு வாதாடினவனும் பிராமண வக்கீல், அந்த ஜட்ஜியும் பிராமணன், விசாரிச்சுட்டு குழந்தை கவனப்படாது தத்து புத்தம் பண்ணிட்டு இருக்கா, இவன் பண்ண தப்புட்டான், நாம பண்ணதை கம்யூனிஸ்ட் ஜியோவை
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அங்க போனாலும் அவரும் படிச்சுட்டு அவளா அரைச்சு இது தப்பு பண்ணிவிட்டா குழந்தை உனக்கு சீட்டு கிடைக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ட சுப்ரீம் கோர்ட்டை ரெண்டும் அவ பக்கம் சொல்லி கூட சரி, அவர் சீட்டு கேட்டதால அப்ளிகேஷன் போட்டிருக்காதான்னு பார்த்தா அப்ளிகேஷனே போடல. அப்ளிகேஷனே போடாத ஒருத்தி எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு போறா கோர்ட்டுக்கு. இங்க இருக்க ஜட்ஜி ஆகுது அப்ளிகேஷன் போட்டியான்னு கேட்கல, அங்க ஜாதியும் வரைக்குது அவ்வளோ, சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்கல. இந்த கலைகளை எல்லாம் அணுவுக்கு அணுவாக சந்தித்தவர் ஐயா பெரியார் அவர்கள். அன்றைக்கு அந்த கோல கேஸ்ல தான் அவர் வாதாடியதன் விளைவுதான், போராடியதன் விளைவுதான் முதல் சட்ட திருத்தமை அரசியல் சட்டத்தில் வந்தது. நினைத்து பாருங்கள், இந்தியாவின் அரசியல் சட்டம் பல பன்முக பேர் மேதாவிகளால் உருவாக்கப்பட்டது. எல்லாம் ஃபாரின்ல படிச்சவன், ராஜேந்திர பிரசாத் தலைவர், நேரு பிரசாத் தலைவர், அம்பேத்கர் எல்லாம் இருந்தா பண்ணா. ஆனால் மூணாம் கிளாஸ் படிக்காத ஐயா அவர்கள் தூள்தூளாக்கி அந்த சட்டத்திலே முதலமைச்சரை கொண்டு வந்தவர் பெரியானவர். இவையெல்லாம் திராவிடத்தினுடைய தத்துவங்கள் தான். இந்த தத்துவங்கள் இருக்கிற வரையில் முடியாது. என்ன பண்ண தத்துவம்? நாம் இன்னைக்கு வளர்ந்துட்டோம், நானே வளர்ந்துட்டேன். நான் வந்த கஷ்டப்பட்ட கஷ்டம் என் மகனுக்கு தெரியல. நான் ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை தாட் பாற வரலையும் 3 ரூபாய் சம்பளம். ஒரு தாசில்தார்கிட்ட போய் ஒரு கம்பெனி ஜியோ வாங்கி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா 1.5 ரூபாய் கொடுப்பான், 1.5 ரூபாய் கொடுப்பான். இந்த 1.5 ரூபாய் 3 ரூபாய் 1.5 ரூபாய் ஆக்கிறதுக்காக எங்க ஊர்ல இருந்து குடியாத்தத்துக்கு 9 மைல் நடந்து போய் அங்க தாசில்தாரை பார்த்து அவன் மறுபடியும் வரமாட்டான், மறுநாள் பார்த்துருந்து அவங்க கிட்ட அதை வாங்கிட்டு வருவோம். போக்குவரத்து சிஸ்டம் 6 ரூபாய் சம்பளம், வாங்கி கொடுத்தா 3 ரூபாய் சம்பளம். இது நான் படித்த காலம். ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் நாம. அதுக்கு முன்னாலே செழிப்பே போட்டது கிடையாது. இன்றைக்கு இழுப்புக்கு மேலே எவ்வளவு துண்டு கொண்டு வரக்கூடாது. இழுப்பில் கட்டிய துண்டு மார்பில் விழுவதற்கு இந்த தண்டு காட்டிய துண்டு ஐயாவின் துண்டு மகத்தான துண்டு. இந்த திராவிடம் என்ற ஒரு உரிமையை உருவாக்கி காட்டியவர் சுமார். நாங்கள் வந்து காங்கிரஸ், காங்கிரஸ் என்ன செய்வது? இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்க சொன்னார், முடியாதுன்னு சொன்னாலும் வந்துட்டு வெளியா. ஆனால் வந்தவர்களை விடுவதால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மாற்றப்பட்டிருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அண்ணா சொன்னார், அந்த வசந்தம் பெரியாரோடு இந்த காலத்தை அந்த வசந்தம் குறிப்பிட்டார். அவர் சொன்னார், நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான். தன் வாழ்நாளிலேயே தான் சொன்ன லட்சியங்கள் வெற்றி பெறுவதை பார்த்த உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் ஐயா மட்டும்தான் என்று அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அந்த தாவ தத்துவம் நமக்கு தீராத லட்சியமாக நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு என்றைக்கும் அழிவு நினைக்காதீர்கள், என்றைக்கும் இருக்காது. சுயமரியாதை உணர்வு இருக்கிற வரையில், தன்மானம் இருக்கிற வரையில், அறிவு இருக்கிற வரையில் நிச்சயமாக திராவிட இயக்கம் இருந்தே தீர். அதை எவரும் அழைத்து வர முடியாது, காலத்தின் கட்டாயம் அது. அதனால்தான் இதை அழிக்க முடியல. இந்தியாவில் எவ்வளவு கட்சிகள் தோண்டிட்டு லோகியா என்கிற பெருந்தலைவர் நேருக்கே சவால் விடுவார். அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எங்க போச்சு? பிரஜா சோசியலிஸ்ட், சோசியலிஸ்ட் போச்சு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஆரம்பித்த சுதந்திர கட்சி பல மாநிலங்களுடைய ஆளுங்கட்சியாக கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி இல்லை, அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் சொல்ல போனால் மற்ற மாநிலங்களில் ஒரு முறை ஒரு கட்சி தோக்கும், அடுத்த முறை வேற கட்சி வந்துடும், இன்னொரு முறை தோக்கும் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணா பெயரை சொல்லுகிறோம், பெரியாரை சொல்லுகிறோம் மட்டும்தான் இங்க ஆட்சிக்கு வர முடியும். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்ப வந்தாச்சு.
இன்றைக்கு வரையில் அண்ணாவின் பெயரை சொல்லாதவன் இந்த நாட்டில் அரசால முடியாது என்ற தத்துவத்தை ஊட்டிய கட்சி திராவிட இயக்கம் தான். இந்த இயக்கத்தை பற்றி அவர்களால் சொன்னார்கள். அதை படித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும். பெரும்பகுதி நம்முடைய பொதுக்கூட்டங்களிலே கூட பெரும்பகுதி இவற்றை நாம் மறந்து விட்டு போகிறோம். அது மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய அருள்மொழி போன்றவர்களுக்கு மிக மென்மையாக தாய்மார்கள் உள்ளம் புரிந்து கொள்ளக்கூடிய பேசுவதிலே மகா கெட்டிக்காரர்கள். எங்களுக்காவது கொஞ்சம் பேசிக் கொண்டது அரசு எடுத்து வந்துடும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ற, இவ்வளவு பெரிய தத்துவம் இது ரெண்டும் திராவிடம் தான். சில பேர் அதே பேசணும், திராவிடம் நாங்களா வச்சுக்கிட்டோம். நேற்றுக்கு தான் படிச்சிருந்தாங்க நேரு, நேருவர்கள் எழுதிய கிங்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி. அதை தான் ரெண்டுக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவரே சொல்றார், இந்த நாட்டில் இந்தியாவில் முதல் முதலாக நாகரிகம் தோன்றிய இடம் மகிஷதரோ அரப்பா, அது பஞ்சாபில் இருக்கு. அந்த ரெண்டு ஊரும் 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே நாகரிகமாக இருந்தது. அந்த மக்கள் நாகரிகமாக இருந்தாலுக்கு என்ன எப்படி என்று கேட்டால், வீட்டு மனைகளை அழிந்து போய் பார்த்தால் வீடு பயிர் சமையல் கட்டு படுக்கை அறை பாத்ரூம் அட்டாச், அந்த தண்ணி டிரைனேஜில் போவதற்கு வழி, இவ்வளவு செய்திருக்கிறார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். அதை செய்தவன் யார் என்று பார்த்தால் அவன் தான் திராவிடன். நான் சொல்லவில்லை, நேரு சொல்றார், மார்ஷல் சொல்றார், மற்றவர்கள் கண்டுபிடித்த மாதிரி சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நான் கடைசியாக வரும்போது புனர் படித்தேன், சேஷய்யர்னு ஒரு ஹிஸ்டரி, திராவிடன் இந்தியா திராவிட இந்தியான்னு புக் எழுதியிருக்கார். அவன் சொல்றான் திராவிட. ஆக உலகம் முழுவதும் இந்த அந்த நாகரிகம் நம்முடைய நாகரிகம் திராவிட நாகரிகம். அவர் நேரு சொல்றார், அந்த மக்களை கைபர்க்கணமாய் கோலங்கடையாக உள்ளே நுழைந்த ஒரு கூட்டம் காலப்போக்கிலே விரட்டிவிட்டதால் இன்றைக்கு அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேலே சொல்றான். இப்போ இந்த புது ஹிஸ்டரி எழுத போறேன்னு சொல்றான். இந்த நாகரிகத்தோடு அதற்கு முன்னாலே ஒரு நாகரிகம் இருந்தது, அது சரஸ்வதி நாகரிகம் தான். எதுக்கு முன்னாலே மொசமட்டோமியா அரப்பா நாகரிகத்துக்கு முன்னாலே அதுக்குதான் திராவிட நாகரிகம் பேரு. அதுக்கு முன்னாலே ஒண்ணு இருந்து சொல்றா எங்கடா இருந்து சரஸ்வதினு கேட்டா காட்டுறா கண்ணுக்கு தெரியாது, திரிவேணி சங்கமத்துல மாதிரி கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். ஆகையினால அந்த திராவிட இயக்கத்துக்கும் செய்து கேட்டா அப்படி கட்டாயத்தை எடுத்து சொல்றோம். ஆகையினால இப்படி பல திட்டங்கள் நம்மை அழிப்பதற்கு ஒவ்வொரு காலத்துல கத்தி கத்தி சண்டை போட்டு அடிச்சா, கோல் அடிச்சா, பால் அடிச்சா, இப்ப வந்து காட்டம் போடுற மாதிரி விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டு இந்த தத்துவத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் நிலவர ஆளுங்கட்சியாக உட்கார்ந்துட்டா என்ன கிடக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியாக நாம் இருப்பதால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதனுடைய பெரிய தத்துவம் தெரியும் உங்களுக்கு. மற்ற மாநிலங்கள் போய் பார்த்தால் தெரியும் இன்றைக்கும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். வேற நான் சொன்ன ஊர் சொல்ல, ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே சொல்றேன். ஒரு பை எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்தோம். அந்த அறிஞர் தோழர்லாம் வந்தாங்க. ஒரு தெருவு ஒரு ஊருக்கு ஊருக்கு ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே நின்றுட்டாங்க. ஏன் சார் நின்றுட்டு கொண்டேன், நாங்கள் அதுக்கு மேலே வரக்கூடாது, நாங்கள் வரக்கூடாது. நீ அப்புறம் இன்னைக்கு கூட அத்தனையும் சுக்கதங்கமாகி விட்டார் என்று சொல்ல முடியாது. அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்ற கவர்னர் பக்கம் திராவிடம் கிடையாது, திராவிடம் என்ற சொல்லை முதலில் உச்சரித்தவன் கால்வெல். அவன் எங்கேயோ இருந்து வந்தான் படிச்சுச்சு. திருநெல்வேலி ஜில்லாவில் திசையின் விளைன்னு ஒரு ஊர், அந்த ஊர் வந்தா அங்க உட்காந்து தமிழ் படிச்சான். தமிழ் படிச்சோடனே நம்ம தமிழை மட்டும் படிச்சான், திருக்குறள் படிச்சான், நகராணம் படிச்சான், இதை படிச்சான். அதே மாதிரி இன்னொருத்தன் ஆந்திராவுக்கு போனான், அவன் தெலுங்கு படிச்சான், தெலுங்கு பண்டித்தன் ஆயிட்டான். இன்னொருத்தன் கன்னடத்துக்கு போனான், கன்னடம் படிச்சான், மலையாளி படிச்சான், மலையாளி கன்னடம் தெலுங்கு. அதில் உடனே
பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூட்ஸ் அல் ரூட்ஸ் வேர்ட் தலை என்பது ஒன்று, இது ரூட் ரூட் வேர்ட். இதே தெலுங்கில் என்ன சொல்றான்னா தலா தலை தலக்கா தலை தலை தலக்கா என்ற ரூட் சொல் வருகிறது. ஆகியனால இந்த மொழிக்கெல்லாம் ஆதியாக இருப்பது தமிழ் மொழி, அதுதான் திராவிட மொழி என்று பெயரிட்டவன். என்ன கொடுமை அவனுக்கு, எங்கோ இந்த வெயில் கொடுமை, நம்ம ஊர் வெயில் தாழ முடியல. ஒரு குளம் வெட்டியிருக்கான், நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்து வந்தேன். அந்த குளத்திலே இதுவரையே தண்ணியில் நின்று கொண்டு மேலே ஒரு போட்டு அதில் எழுதி இருக்கிறான். அவ்வளவு கொடுமையிலும் திராவிட ஒப்புதக்க நூல் ஒன்றை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். ஆகவே சொன்னவன் பூராக நமக்கே அறிவுறுத்தியவன், நம்மளை திராவிடர் என்று இளங்கண்டவன், மொழிக்கு ஏற்றம் தந்தவன் வெள்ளைக்காரன் தான். ஆனால் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த நாடு ஒத்துக்கொண்ட பிறகு, இந்த நாட்டில் கவர்னர் வேலைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் சொல்றார், அதெல்லாம் கிடையாது, இது பெரிய கால்வெட்டை யாருக்கு இன்னைக்கு அதே நிலைமை. மத்திய இருக்க சர்க்கார் அப்படிதான் இருக்கா, எங்கேயாவது ஒருத்தர் சொன்னாரு மகாராஷ்டிராவுக்கு அந்த மெட்ரோ ரயில் போடுறதுக்கு 3000 கோடி 4000 கோடி அள்ளி கொடுத்துருக்கான், 4000 கோடி கொடுத்துருக்கான். நமக்கு 4 ரூபா கூட கொடுக்கல, கொடுக்க முடியாது. அச்சு பேர் சொல்லோ என்ன சொல்றம் மாநிலம் சமூக ஆட்சி நாங்களும் சரி கட்டலையா, இருந்து நீங்க வரி கட்டலையா, நியாயமா பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம தலைவர் போயிருக்காரு, நாளைக்கு தெரியும் கொடுக்கிறாரா இல்லையா என்பதை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயிப்பார். அப்படிதான் இருப்பாங்க கலைஞர். முதலமைச்சர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போறார், ஃபர்ஸ்ட் முறை அண்ணாவுக்கு இறக்க போறார். எதுக்கு கூட வேணும்னு மாதவனை கூட்டிகிட்டு போனார், வராதி தேசியை பார்க்க போறார். அவர்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், 6:30 டைம் கொடுத்திருந்தார், 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு டிராபிக் கிட்ட. உடனே போய் இறங்கணும்னு வணக்கம் சொல்லியிருக்கார் தலைவர், மொராஜி சாய் வணக்கம் கூட சொல்ல. நான் உங்கள்கிட்ட வேலை காட்டினா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், 5 மினிட்ஸ் தான் சார் டிராபிக்கில் மாட்டிட்டு இருந்தேன். என்ன விஷயமா வந்த, ஒரு முதலமைச்சராகி வந்திருக்கிறது, கங்கராஜேஷன் வாழ்த்துக்கள் சொல்ல, என்ன விஷயம் வந்தார் கேட்டார், பணம் கேட்க வந்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்னார், முதலமைச்சர் சாய் பணம் காய்க்கிற மரமாயம் தோட்டத்தில் இருக்கு. கலைஞர் சொன்னார், இனி மரம் விடக்கூடாதுன்னு. அவர் சொன்னார், பணம் காய்க்கிற மரமே உலகத்தில் கிடையாது, இன்னும் முன்தோட்டம் எப்படியா இருக்கும் கேட்டார். அப்பதான் பயந்து வந்தார், ஒரு நாள் 1 மாசம் நாளாக இருப்பா போலீஸ், யாரும் பயப்படுறது. ஆக தலைவருடைய 5-6 ஏவானுக்கு பயப்படாது. அவருக்கு பிறந்திருக்கிற இந்த சிங்கமும் அதே மாதிரி ஒன்று பந்து அடிக்கமாக அடிப்பார் தலைவர், இது கொஞ்சம் இதான் அடிப்பார். ஆனால் அந்த வயது இந்த வயதுக்கு வேற, எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டு நடிக்கக்கூடியவர். சட்டத்தலைவர் நுழைஞ்சாலும் அவருக்கு தெரியும். ஒரு நாள் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு, அதை சொன்னால் காஞ்சி காமாட்சி கோபம் வரும் பேசாம உட்கார்கிட்ட. நாங்க ஆக்கு வச்சு கொண்டு போய் நிறுத்தினோம், எக்ஸ்ட்ரா இருப்பாங்க சொல்லுவாங்க, சார் இப்ப மூச்சை நிறுத்தணும்னாங்க. அது மாதிரி சார் இப்ப மூச்சை நிறுத்தணும்னாரு, அது நிறுத்தக்கூடாது ஆக்கு வச்சு விட்டுருந்தாரு, அதை நிறுத்த தோன்றியா தப்பு சாந்தர் பார்த்துருந்தாரு, ஒரு நர்ஸ கூப்பிட்டாரு போய் நின்றுது. அப்புறம் அவங்க வேலை விட்டு கூப்பிட்டு சொன்னாரு, ஏமா அவன் பேர் காவேரியானாரு, இல்லையே சார்ண்ணா, ஏன் சார்ண்ணா தண்ணி தண்ணியும் கேட்க போயிருந்த அடி பிச்சுருவாரு தலைவர், சட்டப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் இவங்கெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர், அவர் பிறந்திருக்கிறவர். இன்றைக்கு இந்த அனுபவத்தை 5 ஆண்டு காலம் செய்திருக்கிறார், இன்றைக்கு செய்யப்படுது. இந்த 3 ஆண்டு காலத்திலே இதுவரையில் எந்த முதலமைச்சருக்கு இல்லாத பெருமை, ஒரு அடக்கம் நேர்மை எல்லாத்தையும் ஆளுகிறாங்க. நம்முடைய தளபதி அவர் இருக்கிறார்கள், அவருக்கு உறுதுணையாக பத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு நீங்கள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.